நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப். அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். அமைச்சரவை மாற்றம், உளவு ரிப்போர்ட், மு க ஸ்டாலினுக்கும் சரி எடப்பாடிக்கும் சரி நிறைய சீக்ரெட் ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கு. இரண்டு கட்சிக்குள்ளாரையும் பல்வேறு அதிர்வேட்டுகள் அப்படியே அதிர வைத்துக் கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நழுவும் அமலாக்கத்துறை, நயினார் நாகேந்திரன் அந்த விவகாரம்ங்க, அவருடைய விவகாரம் இப்படியாக நம்முடைய ஜூனியர் விகடன் கழுக நிறைய தகவல்களை கொட்டியிருக்கிறார். வழக்கம் போல அதனுடைய பின்னணிகளை முழுமையாக நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் அலசுவோம். நான் உங்கள் சகோசி இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நான்கு கேள்விகள். உளவு ரிப்போர்ட், ஸ்டாலின் கையில் ரிப்போர்ட் கார்டு, அமைச்சரவை மாற்றம், தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. ஆனாலும் அரசியல் கட்சி அலுவலகங்களாகட்டும், இல்ல அதனுடைய முக்கிய தலைவர்களாகட்டும், இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட ஆபீஸ் ஆகட்டும், எல்லா இடங்கள்லயும் கரை வேட்டிகள் தென்பட்டு கொண்டே இருக்காங்க. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. அந்த வகையில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பாக ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதி வேட்பாளர்களோடு முதலமைச்சரை சந்தித்து தலைவரே வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கையோடு தேர்தல் வேலைகள், அப்புறம் சொந்த கட்சி நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு, கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் அப்படின்னு இந்த நான்கு ரிப்போர்ட்டையும் கையோடு எடுத்துட்டு போயிட்டு முதலமைச்சர்கிட்டயும் சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க நம்முடைய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சோர்சஸ். அப்ப அமைச்சரவை மாற்றத்துக்கான தொடக்கமா அச்சாரமா அப்படின்னு கேள்வியை முன் வச்சா நம்முடைய கழுகார் முன் வச்சா அதே தான் கழுகாரு அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க அதே சோர்சஸ்ங்க. அதாவது தேர்தலில் அமைச்சர்கள் செய்த வேலைகள், அவங்க வாங்கி கொடுத்த வாக்குகள், அப்புறம் துறை ரீதியாகவும் பொறுப்பு அமைச்சராகவும் கடந்த 2.5 ஆண்டு காலமாக அவங்களுடைய செயற்பாடுகள், அப்புறம் சமுதாய ரீதியிலான அந்த பிரதிநிதித்துவம், இந்த நான்கையும் வைத்துதான் அமைச்சரவை மாற்றம் இருக்குங்க. குறிப்பா கட்சியில சமூக ரீதியாக பிரதிநிதித்துவம் இல்லாதவர்களுக்கு இந்த முறை கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். அதாவது அனைத்து சமூகங்களுக்குமான சமமான பங்கீடு அமைச்சரவையில இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கொள்ள ரொம்பவே முயற்சி செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர்கள், அமோகமாக வெற்றி பெற வைத்தவர்களுக்கு இந்த முறை புதிய துறைகள், இல்ல கூடுதல் துறைகள், இல்ல பெரிய துறைகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு அறிவாலயத்திலிருந்து தகவல்கள் வருதுங்க. அகிம்சை அமைச்சர் பதவிக்கு ஆபத்து, சீனியர் அமைச்சர் கொடுத்த அழுத்தம், நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு அமைச்சரவையில பெரிய துறைகள் கொடுக்கப்படுற அதே நேரத்துல சரியா வேலை பார்க்காதவர்களை அமைச்சரவையில மட்டும் இல்ல கட்சி பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு அதிரடி காட்டவும் திட்டமிட்டு இருக்காரு எங்களுடைய கட்சி தலைவருங்க. அந்த வகையில இப்போதைக்கு வட மாவட்டத்தை சார்ந்த அந்த முக்கியமான அகிம்சை பெயர் கொண்ட தலைவர் இருக்காரு இல்லையா, அவருடைய பெயர் தான் தண்டனை பட்டியல்ல முதலிடத்துல இருந்துட்டு இருக்கு. ஒழுங்காக வேலை செய்யல, அப்புறம் உள்ளடி வேலைகள் பார்த்தார் அப்படின்னா இன்னொரு பக்கம் அவரை ஓரங்கட்டியே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்து கொண்டிருக்கிற துறை ரீதியான அந்த பொதுவான ஒரு சீனியர் அமைச்சருங்க. சீனியர் அமைச்சர்னா நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழுத்தமும் ஒரு காரணங்க. சோ இந்த முறை அகிம்சை அமைச்சருடைய அமைச்சர் பதவியோடு கூடுதலாக அவருடைய மாசே பதவிக்கும் கடுமையான ஆபத்து இருந்து கொண்டிருக்கு. அதே போல மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலத்தை சார்ந்த சில முக்கிய அமைச்சர்களும், அப்புறம் தென் மாவட்டங்களை சார்ந்த சில முக்கிய அமைச்சர்களுடைய பதவியும் ஆபத்தில் இருக்கிறது. முதல்வர் கையில அந்த முழுமையான ரிப்போர்ட் வந்த பிறகு, ரிசல்ட்டுக்கு பிறகு முழுமையான ரிப்போர்ட் கிடைக்கும் இல்லையா, அதன் பிறகு ஆக்ஷன் காட்சிகள் அரங்கேறும். அவ எல்லாமே இப்ப பேசுறப்ப, சந்தித்து பேசுறப்பவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு, அதற்கான சிக்னல்ஸ் வெளிப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்துல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். போட்டு கொடுத்த தேமுதிக, நான் பாடம் எடுக்கணுமா? சீனியர்கள் மீது உச்சக்கட்ட கோபத்தில் எடப்பாடி. அதிமுகவில் என்ன நடக்கிறது? திமுகவில் மட்டும் கிடையாதுங்க, அதிமுகவிலும் எக்கச்சக்கமான அரசியல் வெடிச்சத்தங்கள் கேட்டு கொண்டிருக்குங்க. குறிப்பாக சென்னை தலைநகர்ல, அதாவது சென்னையில பூத்வாரியாக ஆய்வு செய்ததுல அதிமுகவுடைய வாக்குகள் பெரிய அளவுல சென்னையில வந்துட்டு பதிவாகலைங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுக்குன்னு கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள்ல அந்த வாக்குகளை அப்படியே வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து சேர்க்க இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பூத் ஏஜென்ட்டுகள், பூத் கமிட்டி வந்துட்டு, அதிமுக கமிட்டிகள் வந்துட்டு ஆர்வம் காட்டல அப்படின்னு வருத்தத்தோடு இந்த தகவல்களை தட்டி விட்டுருக்காங்க தேமுதிகங்க. அதிமுகவுடைய தலைமை கிட்ட, நீங்க சரியா வேலை பார்க்கலைங்க, வேலை பார்த்திருந்தா இன்னும் கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருக்கும், எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தங்களை தேமுதிக பதிவு செஞ்சிருக்கு. இதனால கோபத்துக்கு போன அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி, என்னங்க வேலை பார்த்திருக்கீங்க,
பழைய கட்சிக்காரங்க நீங்களே வந்து இப்படி பண்ணலாமா, உங்களுக்கு நான் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கணுமா, அட என்னங்க போங்க அப்படின்னு திரு பாலகங்கா, திரு ஆதி ராஜாராம் அவங்களுடைய டீம் எல்லாம் அழைச்சு கொஞ்சம் கூடுதலாகவே கோபத்தை பதிவு செஞ்சிருக்காரு எடப்பாடிங்க. ஸோ தலைநகர்ல அதிமுகவுடைய செயல்பாடுகள் குறித்து நிறைய நெகட்டிவான தகவல்கள் வந்து கொண்டிருப்பதால தான் முதலமைச்சராக இருந்த பொழுது உளவுத்துறையில தனக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு முக்கியமான அதிகாரி இப்ப அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் மூலமாக முழுமையான ரிப்போர்ட்டை வந்துட்டு கேட்டிருக்காரு. ஒரு சர்வே எடுத்து எனக்கு டோட்டல் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ளாரியும் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் குறிப்பா சென்னை தலைநகர்ல ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிறாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம கழுகா இருக்கட்டுங்க. 4 கோடி விவகாரம், நயினார் நாகேந்திரனுக்கு சலுகையா, நழுவும் அமலாக்கத்துறை, என்ன நடக்கிறது? பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர் மீதான அந்த 4 கோடி ரூபாய் பண விவகாரம் இருக்கு இல்லைங்களா, அது சூட்ட கலப்ப தொடங்கி இருக்குங்க. பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக தாம்பரம் போலீசாரோ நயினார் நாகேந்திரனுக்கு சம்மனும் அனுப்பியிருந்தாங்க. ஆனா ஆஜராவதிலிருந்து எனக்கு வந்துட்டு அவகாசம் கொடுங்க, 10 நாட்கள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு நயினார் நாகேந்திரன். இதற்கிடையில தான் 4 கோடி ரூபாய் பண விவகாரத்தை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாரு நெல்லை சுயேட்சை வேட்பாளரான திரு ராகவன்க. வழக்கு விசாரணையில தான் தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட அந்த பணம் சட்டவிரோத பணச்செலவை தடுப்பு சட்டத்துல பட்டியலிடப்பட்ட குற்றத்தின் கீழ வராது, அதனாலதான் நாங்க விசாரிக்கவில்லை அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்பும் வந்துட்டு தெரிவிச்சிருக்குங்க. மேலும் இது சம்பந்தமாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் அவகாசமும் கேட்டிருந்தாங்க. ஆனா எழக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் என்னன்னா, இதே போலதான் எல்லா விவகாரத்திலும் அமலாக்கத்துறை நடந்துக்குதா? ஒரு உதாரணம் சொன்னா, சென்னை மாநகர காவல்துறையில பதிவான ஒரு மோசடி புகார்ல ஒரு தரப்பை விட்டுட்டு தொழிலதிபர் பீட்டர் அவர்களுடைய இடத்தை மட்டும் சோதனைக்கு உள்ளாக்குனது அமலாக்கத்துறைங்க. அப்புறம் கள்ளல் லைகா நிறுவன மோதலிலும் வழக்கு பதிவாகி சோதனையும் நடந்தது. ஆனா நயினார் நாகேந்திரன் அவருடைய விவகாரத்துல 4 கோடி ரூபாய் அதாவது அவங்களுடைய ஹோட்டல் ஊழியர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பிறகும் அது சம்பந்தமா எஃப்ஐஆர் பதிவான பிறகும் கூட அந்த வழக்கை எடுக்க ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கு அமலாக்கத்துறை. இந்த இடத்துலதான் இன்னொரு கேள்வியும் வருதுங்க. ஒரு பிளாஷ்பேக் கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அப்ப வேலூர் திமுக வேட்பாளரான திரு கதிர் ஆனந்த் அவர் தொடர்புடைய இடங்கள்லயும் பணம் கைப்பற்றப்பட்டது, வழக்கு பதிவு செய்து இன்று வரை அந்த வழக்கு விசாரணை அதை நடத்திட்டு இருக்கு அமலாக்கத்துறை. சோ நயினார் நாகேந்திரன் தரப்புகிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பணம் சட்டவிரோதமான பணமா இல்லையா அப்படிங்கிறது விசாரிச்சாதானே தெரிய வரும். நயினாருக்கு மட்டும் அமலாக்கத்துறை சலுகை காட்டி நழுவ வேண்டிய அவசியம் என்ன, அவரு பாஜக பிரமுகர் அப்படிங்கிறதாலயா என்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர்கள். அதாவது நாளுக்கு நாள் அமலாக்கத்துறை தன் மீதான நம்பகத்தன்மையை இழந்து கொண்டு இருக்காங்க, அந்த காட்சி தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த 4 கோடி ரூபாய் பண விவகாரத்துல திரு ஆசை தம்பி திரு ஜெய்சங்கர் மற்றும் நயினார் நாகேந்திரன் அவருடைய உறவினரான திரு முருகன் ஆகிய 3 பேரும் தாம்பரம் காவல் நிலையத்துக்கு வந்து தங்களுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா நயினார் நாகேந்திரனுக்கு 2வது சம்மன் அனுப்பவோ ஆலோசனையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களும் வந்த வண்ணம் இருக்குங்க. லேசுல இந்த பஞ்சாயத்து ஓயாது அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. எளிமையாக இருப்பதுதான் ரியல் ஆற்றல் அப்படின்னு மாபெரும் திரைக்கலைஞரான நம்முடைய புரூஸ்லி தெரிவிச்சிருக்காருங்க. எளிமையாகவும் இருக்கணும், எளியவர்களுக்காகவும் இருக்கணும், அதுதாங்க சரியான அரசியல். சமகாலத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-ன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.